வணக்கம். ட்ரூ ஹோப் சேனல் மூலம் சிவில் இன்ஜினியரிங் தகவலை பகிர்வது டாக்டர் கமல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வேக்கன்சிக்கு சிவில் இன்ஜினியர் அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி அவங்களுடைய போர்ட்டலில் வந்து நீங்கள் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அது உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்டு கொடுப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரியான ஜாப் கால் ஃபார் வந்திருந்தாலும் நீங்கள் அது மூலமாக போயிட்டு அப்ளை பண்ணலாம். குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 3 எக்ஸாம், எந்த டைப் ஆஃப் எக்ஸாம் இருந்தாலும், இன்ஜினியரிங் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ், எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணுறது என்னென்னா, ஆன்லைன் மூலமாக ஃபஸ்ட்டு உங்களுடைய இதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எப்போ குவாலிஃபை வருதோ அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக அப்ளைன்னு கொடுத்துட்டு போகலாம். இதுக்காக மூணு வெப்சைட் வச்சுருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் டாட் இன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டாட் நெட், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன். இந்த மூணு வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம், அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸை க்ரியேட் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். இதை வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, அதாவது ஓடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓடிஆருடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன ரீசனுக்காக பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய பிலிமினரி டேட்டா சார், இல்லைனா உங்களுடைய பேசிக் டேட்டாஸை வந்து ஒரு தனியாக உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணி அதை வச்சுப்பாங்க. ஸோ இது இருந்தால் தான் நீங்கள் வந்து அவங்க கால் ஃபார்க்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுடைய டேட்டா வந்து அவங்க டைரெக்டாக எடுத்துப்பாங்க. என்னென்ன டேட்டாஸ் தேவையோ அந்த போஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து டேட்டாஸை வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் அது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்கேன்டு இமேஜஸையும் ஸ்கேன்டு சிக்னேச்சரையும் ஒரு காப்பி வந்து நீங்கள் கையில் வச்சுக்கணும். அது சிடியோ, டிவிடியோ, பென்ட்ரைவோ வச்சுக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எதுக்கு அப்படின்னா, அப்ளிகேஷன் போஸ்ட் வேகன்சிக்கு கிடையாது. இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போஸ்ட் கேட்குறப்ப அந்த டைமில் இன்ஃபர்மேஷன் வந்து டைரெக்டாக அவங்க டேஷ்போர்ட்லேருந்து அவங்க எடுத்துப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டேட்டா வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து அதில் மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி கொடுப்பாங்க, ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க, அதை வச்சு அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் நீங்கள் அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் டேட்டா கொடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த டேட்டா எல்லாத்தையுமே அது வந்து டைரெக்டாக எடுத்துக்கும். ஸோ இந்த எல்லா கேண்டிடேட்டும் அவங்களுடைய டீட்டெயில்ஸை மட்டும் கரெக்டாக ஃபர்னிஷ் பண்ணணும், அதாவது கரெக்டாக சொல்லணும். அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சியோடைய ரிஜிஸ்டர் நம்பர், மந்த் இயர் பாசிங், உங்களுடைய நேம், எந்த போர்டு எக்ஸாம் எழுதுனீங்க, சர்டிஃபிகேட் எப்போ இஷ்யூ பண்ணாங்க, எந்த இயரில் நீங்கள் முடிச்சிங்க, எல்லாத்தையும் கிளியர் ஆகணும். அதேமாதிரி உங்கள் அப்பா பேர் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது தப்பு பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒருவேளை யாராவது முடிக்காமல் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மார்க் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா அந்த கடைசியாக எப்போ முடிச்சிங்களோ அந்த மார்க் ஷீட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிடையாது, கடைசியாக எப்போ முடிச்சிங்களோ அந்த இதை வச்சுட்டு. அதுபோக உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் நீங்கள் வச்சுருக்கணும். அது வந்து ஆக்டிவாக இருக்கணும். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற மொபைல் ஐடியாக இருக்கலாம், இல்லை மொபைல் நம்பராக இருக்கலாம், இமெயில் ஐடியாக இருக்கலாம், அது வந்து ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அப்போ தான் அந்த டிஎன்பிசிலேருந்து வர நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது என்னென்ன கம்யூனிகேஷன்ஸோ அந்த கம்யூனிகேஷன்ஸில் உங்கள் மெயிலுக்கும் உங்கள் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கும் கரெக்டாக கொடுப்பாங்க. இதை இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபர்னிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இப்போ ரெக்ரூட்மெண்ட் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் தனியாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது எந்தெந்த கால் ஃபார் வருதோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் மெயினாக என்னென்னா, நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் உள்ளே போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப, ஒன்ஸ் டேஷ்போர்டெலாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப உங்கள் நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட கம்யூனல் கேட்டகரி, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதில் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கும். அதுதான் வந்து ஃபைனல். ஸோ என்ன தான் நீங்கள் பண்ணியிருந்தாலும் உங்கள் அந்த டைம் கால் ஃபார் பண்ணுறப்ப, நீங்கள் எதாவது அப்ளை பண்ணுறப்ப அந்த ஸ்பெசிஃபிக் டைமுக்குள்ளே வந்து நீங்கள் சில விஷயங்களை மட்டும் கரெக்ஷன் பண்ணலாம். எதாவது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா சில விஷயத்த நீங்கள் பண்ண முடியாது. அதனால் இதில் மெயினாக என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறப்பயே உங்களுடைய டேட்டாவை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணணும், உங்களுடைய என்னென்ன டீட்டெயில்ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஜாப் அப்படின்னு அப்ளை பண்ணுறப்ப ஒரு 2 வெப்சைட்டு மெயினாக அவங்க வந்து சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஜாப் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வந்து டிஎன்பிசி எக்ஸாம் டாட் இன், டிஎன்பிசி எக்ஸாம் டாட் நெட்டுன்னு 2 வெப்சைட்டில் தான் உங்களுக்கு ஜாபோடைய ஆப்ஷன் வரும். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு
கொடுத்துட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் பண்ணீங்க இல்லையா, அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டில் நீங்கள் என்னென்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுற கம்யூனிகேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே அப்ளைன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் அப்ளைன்ற பட்டனை அழுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அப்ளிகேஷன்ஸுக்கு உள்ளே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஏதாவது அவங்க கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ பேமெண்ட் நீங்கள் எப்படி பண்ணலான்னா நாலு டைப்பில் பண்ணலாம். அதாவது உங்களுடைய ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லை பேங்க் செலான், அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து செலான், இதை ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து இமிடியட்டாக உங்களுடைய பேமெண்ட் போகணும் அப்படின்னா நீங்கள் பெட்டர் வந்து ரெண்டு வழி, ஒன்று நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணினா ஒன்றே இது. இல்லை நான் பேமெண்ட் வந்து செலானில் தான் பண்ண போகிறேன், எனக்கு ஆஃப்லைன் பேமெண்ட் தான் வேணும்னா அது வந்து ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கும் நீங்கள் பண்ணினதை சொல்கிறதுக்கு. இப்போ பே ஃபீஸ் வந்து ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா கேட்வே வந்து அடிஷ்னல் பேஜ் ஓப்பன் ஆகும், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அடிஷ்னல் பேஜ் ஃபார்ம் இல்லாமல் ஓப்பன் ஆகும். அது உள்ளே போயிட்டு உங்களுடைய என்னென்ன டீட்டெயில்ஸ் அது கேட்குதோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நீங்கள் அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம் ஆன்லைன் பேமெண்ட்டாக இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆன்லைன் இல்லாமல் எனக்கு வந்து ஆஃப்லைன் வேணும் அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் என்னென்ன செலான்ஸ் தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆனால் சக்ஸஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணாமல் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஆஃப்லைன் அப்படின்னா இந்த பேமெண்ட் வந்து ரெண்டு வகையில் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் மூலம், இல்லைனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த சப்மிஷன் டைமில் நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஒரு அப்ளிகேஷன் செலானை வந்து அது வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து பே த்ரூ ஆஃப்லைன் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு செலான் கொடுக்கும், அந்த செலானை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நியரஸ்ட் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இதில் ஃபீட் பண்ணினீங்க அப்படின்னா, ஆன்லைனில் ஃபீட் பண்ணினீங்கன்னா அதை வந்து ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேண்டிடேட் வந்து இந்த காப்பி நீங்கள் பே பண்ண காப்பி இருக்கு இல்லையா, அதெல்லாம் மெயினாக வந்து செலானோடைய பிரான்ச் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க யார் வாங்கினாங்களோ அவங்க கையெழுத்து ஒழுங்காக போட்டிருக்கணும். அப்புறம் உங்களோட டிரான்சாக்ஷன் நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், உங்களுடைய பிரான்ச் நேமு, அந்த பிரான்ச்சோடைய கோடு, அப்புறம் என்றைக்கு டெபாசிட் பண்ணினீங்க, இது எல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்கணும். அதனால் பேங்க்கில் நீங்கள் கட்டினதுக்கப்புறம் அது தெளிவாக வந்து செக் பண்ணிக்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் ஆகும். இது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஸ்டேட் பேங்க்லேயோ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னாலும் ஒரு ரெண்டு நாள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அதை வந்து செக் பண்ணிங்க, ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் செக் பண்ணணும். ஸோ அது போக நீங்கள் அப்ளிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அனுப்பணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் அந்த போட்ட அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த காப்பியை வந்து நான் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி இதுக்கு தேவைப்படாது, ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறான். ஸோ இதில் சில முக்கியமான நோட் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட் வந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அதை முடிங்க. அதே மாதிரி வெயிட் பண்ணாதீங்க. ஏன் வெயிட் பண்ணாதீங்க, ஃபீஸ் லாஸ்ட் டேட்டு ஃபீஸ் பண்ணலான்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்டர்நெட் ஏரரோ இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது டிஸ்கனெக்ஷனோ ஏதாவது ஃபெயிலியர் டு லாகான் ஏதாவது வந்துச்சு டிஎன்பிசி வெப்சைட்லனா அந்த லாஸ்ட் மோமெண்ட்லாம் உங்களால் ஒன்றுமே வந்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி டிஎன்பிசி வந்து என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க வந்து இட்ஸ் எல்லாமே கேண்டிடேட் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஸோ எது பண்ணாலும் எந்த டேட்டில் என்ன இது பண்ணாலும் கேண்டிடேட் தான் முழு ரெஸ்பான்சிபிள். டிஎன்பிசி வந்து எந்த ரீசனுக்காகவும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இந்த எரர் எதாவது வந்துச்சுன்னா. எந்த சர்க்கம்டன்ஸ்லையும் கேண்டிடேட் வந்து அவங்களுடைய இமெயில் ஐடியோ, பாஸ்வேர்டையோ இல்லை மொபைல் நம்பரையோ யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது கேண்டிடேட் வந்து வேலிட் பர்சனல் இமெயில் ஐடி, அவங்களுடைய நியூ இமெயில் ஐடி, அப்ளைங் ஆன்லைன் போஸ்ட் ஏதாவது பண்ணினீங்கன்னா அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏதாவது புது மெயில் ஐடி வைக்கின்றதுனா இதே மாதிரி சில நோட் கண்டிஷன்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எதில் பார்க்கலாம் அப்படின்னா
டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு லாஸ்ட்டில் வந்து ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த டேப் வந்து எங்கே இருக்குன்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்ஸோடைய கண்டிஷன்ஸ் இருக்குது, அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து எப்படி ரீஸ்ட் பண்ணுறது டிஎன்பிஎஸ்சியில். ஸோ அதை ரீஸ்ட் பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய டேட்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து எத்தனை தடவை கால் ஃபார் வந்தாலும் நீங்கள் போய் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். அதே சமயம் ஆன்லைனில் வந்து உங்கள் டேட்டா பேஸ் இருந்துச்சு, டேஷ்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஈஸியாக வரும், கம்யூனிகேஷன் வந்து உங்கள் மொபைலுக்கும் உங்கள் இமெயிலுக்கும் வரும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன கால் ஃபார் பண்ணியிருக்காங்க, எதுக்கு நம்ம வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்குன்னு நீங்கள் வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. இந்த பெஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய என்னென்னலாம் நம்மளால் அப்ளை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் சிவில் இன்ஜினியர்ஸ்னு சொல்லலை, வேறு யாராக இருந்தாலும் இந்த இதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அது மூலமாக வந்து என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளோ அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி உங்களுடைய பேமெண்ட் வந்து ஏதாவது இன்டர்பிரிட்டேஷன் ஆச்சு, ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து நாட் ரெஸ்பான்சிபிள். உங்களுக்கு மேலே இதுக்கு மேலே ஏதாவது கிளாரிஃபிகேஷன் என்னென்னா அவங்க ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதாவது 8754000961 நம்பர் ஹெல்ப் டெஸ்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது இந்த இதை வந்து அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் அதை பண்ணலாம். அப்படி இல்லைனா டெக்னிக்கல் ஹெல்ப் அட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டாட் இன் ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் உங்களுடைய ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை எங்களுக்கு இதில் கொஞ்சம் கொரீஸ் இருக்குன்னா நீங்கள் அது மூலமாக கேட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ஆன்லைனில் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கூகுளில் வந்து டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நீங்கள் வெப்சைட் போட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் டாட் இன்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் கார்னர் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கும். அதில் நியூ யூசர், ரிஜிஸ்டர் யூசர், ஃபர்காட் பாஸ்வேர்ட், ஹவு டு அப்ளை. ஹவு டு அப்ளைல தான் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலாம். நீங்கள் நியூ யூசரை கிளிக் பண்ணணும் இப்போ புதுசாக இருந்தீங்கன்னா. ரிஜிஸ்டர்ட் யூசர்னால் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க ஐடியா வச்சு உள்ளே போகலாம். இதில் மெயின் என்னென்னா நீங்கள் வந்து லெட்டர்ஸ் கம் நம்பர் இது ரெண்டுத்தையும் கொடுக்கணும் உங்கள் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ 8-15 letters இருக்கலாம், 8 letters-15 letters இருக்கலாம். ஸோ அதே மாதிரி கொடுத்துட்டு இங்கே கீழே கொடுத்துருக்க கேப்சியோ நீங்கள் ஃபில் பண்ணி அது என்னென்ன ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஆன்சர் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்ட் செட் இருக்கிறதுக்கு ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோயர் கேஸ், ஒரு டிஜிட்டு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், மினிமம் 8 length இருக்கணும் இல்லை மேக்ஸிமம் 15 இருக்கணும். ஸோ அதை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் அதே பாஸ்வேர்டை திருப்பி கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி, அந்த இமெயில் ஐடியை நீங்கள் திருப்பி வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இதை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் சுய விளம்பரம் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதில் உங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய கைபேசி எண் இது வந்து ரொம்ப முக்கியம், உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ஸ் வரும். அது போக வந்து உங்களுடைய தகப்பனார் பெயர், தாயார் பெயர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய SSLC மார்க் ஷீட்டில் வந்து உங்கள் பேர் என்ன அதுன்றதெல்லாம் பார்த்துங்க. அப்புறம் உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் அப்பா வந்து எந்த ஊரில் பிறந்தாங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இது வந்து நார்மல் டீட்டெயில்ஸ்லாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் இதில் ஃபீட் பண்ணிவிட்டு சேமிப்பு மற்றும் தொடர் அப்படின்னு கொடுத்து போனீங்கன்னா ஃபர்தராக வந்து உங்களுடைய SSLC டீட்டெயில்ஸ்லாம் அது கேட்கும். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய என்னென்ன மார்க் வாங்கினீங்க, என்ன கேட்டகரி வாங்கினீங்க இது எல்லாத்தையுமே வந்து அவங்க அதில் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் எனக்கு வேணும், எனக்கு தமிழ் வேணாம் அப்படின்னா மேலே ரைட் கார்னரில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஹோம் பட்டன், ஒரு இங்கிலீஷ்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் அதை இங்கிலீஷ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து திருப்பி இங்கிலீஷில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது இங்கிலீஷில் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இது ஒருடைய உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு வழி. ஸோ நீங்கள் இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்குற டீட்டெயில்ஸை வந்து செக் பண்ணிவிட்டு கடைசியாக சப்மிட் கொடுக்கறதுக்கு மட்டும் எல்லாரும் செக் பண்ணுங்கள். அடுத்தது இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணணும், டிஎன்பிஎஸ்சியுடைய கால் ஃபார் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணணும்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டாட் நெட் ஆர் எக்ஸாம் டாட் இன் இது ரெண்டு வெப்சைட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்ஸ் நீங்கள் போடுங்க. ஸோ அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் அது உள்ளே போனீங்க அப்படின்னா அதனுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுலேயும் போய் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் டேஷ்போர்டு கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி அதில் வந்து நியூ யூசராகலாம் இல்லை ரிஜிஸ்டர்ட் யூசராக. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அது மூலமானா இதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கலாம். இதுலேயும் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இனிமேல் வரப்போகிற
இங்கே ஏதாவது கால் ஃபார்ஸ் இருந்துச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக கால் ஃபார் இருந்துச்சுன்னா அந்த கால் ஃபாரில் நீங்கள் உங்களுடைய என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அதை ஈஸியாக அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ ஆல் சீக்கிரமாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு யூடியூப் சேனல் மூலமாக, ட்ரூஹோப் சேனல் மூலமாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, தேங்க்யூ.